அன்பிற்கும் வணக்கத்திற்குரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களே, அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய சிலப்பதிகார தொடரில் வாழ்த்து காதையின் நிறைவு பகுதியாக இருக்கின்ற ஊசல்வரி, வள்ளைப்பாட்டு ஆகிய தலைப்பில் அமைந்துள்ள பாடல்களைக் கண்டு இப்பதிவை நிறைவு செய்யலாம் என்று கருதுகின்றேன். முதலில் ஊசல் வரி. ஊசல் என்ற சொல்லுக்கு முன்னும் பின்னும் அசைதல் என்று பொருள். ஆக இங்கே முன்னும் பின்னும் அசைந்து விளையாடுகின்ற ஒரு விளையாட்டைத்தான் ஊசல் விளையாட்டு என்று சொல்லுகிறார்கள். அந்த ஊசல் என்பதை இன்றைக்கு நாம் ஊஞ்சல் என்று ஒரு அதாவது பேச்சு வழக்கிலே நாம் சொல்லுகிறோம். ஆகையினாலே வரி என்பது இசைப்பாடல். ஆக பாடல் பாடிக்கொண்டு தோழிமார் ஊஞ்சலாட்டுகின்ற ஒரு முறையை ஊசல் வரி என்ற இளங்கோவடிகள் அமைத்திருக்கிறார் எனலாம். ஆக ஊசல் என்று இலக்கியங்களிலே வழங்கப்படுகின்ற சொல் பேச்சு வழக்கிலே ஊஞ்சல் என்று வழங்கப்படுகிறது. ஊஞ்சல் விளையாட்டினை நாம் இன்றைக்கும் கூட கிராமப்புறங்களில் காண முடிகிறது. அதாவது நெல்லடிக்கின்ற அந்த களத்து மேடுகளிலே வைக்கோல் புரியினால மரக்கிளையிலே கட்டியோ அல்லது தாம்பு கயிறால் கட்டியோ அதில் ஒருத்தி அமர மற்றொருத்தி பின்னே இருந்து தள்ளி ஆட்ட மகளிர் அதாவது இளம் மகளிர் விளையாடுகின்ற காட்சியை நாம் காண முடிகிறது. அதே சமயத்தில் பழைய பெரிய இல்லங்களிலே அரண்மனை போன்று சில வீடுகள் இருக்கும். அப்படிப்பட்ட வீடுகளில் என்ன செய்வார்கள் என்றால் விட்டத்திலே ஒரு இரும்பாலான பெரிய வளையங்கள், இரண்டு வளையங்கள் இருக்கும். அந்த வளையங்களில இரண்டு பகுதியிலும் சங்கிலிகள், இரும்பு சங்கிலிகள் கோக்கப்பட்டிருக்கும். அடுத்து ஒரு பெரிய மரச்சட்டம், அதாவது மரத்தாலான பலகை. அந்த மரத்தாலான பலகையை இரண்டு பகுதியிலும் கொக்கியிலே மாட்டியிருப்பார்கள். அங்கே குழந்தையை அமர வைத்து அப்படி முன்னும் பெண்ணும் அசைக்கின்ற ஒரு பழக்கத்தை நாம் இன்றைக்கும் பல பெரிய வீடுகளிலும் காண முடிகிறது. குறிப்பாக செட்டிநாடு பகுதிகளிலெல்லாம் பெரிய பெரிய வீடுகள் அரண்மனை போல காட்சியளிப்பதை நாம் இன்றும் காணலாம். அங்கே எல்லாம் கூட இந்த ஊஞ்சல் இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஊஞ்சல் இல்லாமல் எளிய விளையாட்டாக கிராமப்புறத்து குழந்தைகள் விளையாடுவதையும் நாம் காண முடிகிறது. ஆகையினாலே இந்த இளங்கோவடிகள் இந்த வாய்மொழி இலக்கிய பாடல்களை ஒரு இலக்கிய அமைப்பிலே கொண்டு வந்தார் என்பதை டாக்டர் மு வரதராசனார் என்ன சொல்லுகிறார் என்றால், இளங்கோவடிகள் மக்களின் கலைகளை மதித்தார், அவற்றில் உயிருள்ள கலை வடிவங்கள் விளங்குவதை உணர்ந்தார், அவற்றை எழுத்து வடிவில் தம் காப்பியத்தில் இடம்பெறச் செய்தார் என்று சொல்லி இளங்கோவடிகள் நாட்டுப்புற பாடலுடைய சாயலை எப்படி பயன்படுத்தினார் என்பதை இங்கே முனைவர் மரதராசனார் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதுபோல இந்த ஊசல் வரியை நாம் இங்கே மூன்று பாடல்களிலே இளங்கோவடிகள் அமைத்திருக்கிறார். அந்த மூன்று பாடல்களையும் நாம் படித்து அவற்றினுடைய பொருளை நாம் காணலாம். வடங்கொள் மணிபூசல் மேல் ஏறி ஐய உடங்கொருவர் கை நிமிர்ந்து அங்கு ஒற்றை மேல் ஊக்க கடம்பு முதல் தடிந்த காவலனை பாடி குடங்கை நெடும் கண் பிறழ ஆடாமோ ஊசல் கொடுவில் பொறிவாடி ஆடாமோ ஊசல் ஓரைவர் ஈரைன்பதின்மர் உடன்றெழுந்த போரில் பெருஞ்சோறு போற்றாது தானளித்த சேரன் பொறையன் மலையன் திறம்பாடி கார்சை குழலாட ஆடாமோ ஊசல் கடம்பெறிந்த ஆப்பாடி ஆடாமோ ஊசல் பன்சொல் யவனர் வளநாடு வண்பெருங்கள் தென்குமரி ஆண்ட செருவில் கயல்புலியான் மண்பதை காக்கும் கோமான் மன்னன் திறம்பாடி மின்சையிடை நுடங்க ஆடாமோ ஊசல் பிறல்வில் பொறிவாடி ஆடாமோ ஊசல் என்று அந்த ஊசல் முன்னும் பின்னும் வருகின்ற தன்மைக்கு ஏற்றவாறு அந்த சந்தத்தை இளங்கோவடிகள் அமைத்திருக்கிறார். ஆக இந்த ஊசல் பாட்டை உள்வாங்கித்தான் பிற்காலத்திலே மாணிக்க வாசக பெருந்தகையும் திருப்பொன்னூசல் என்று சொல்லக்கூடிய பதிகத்தை
பாடி அருளியிருக்கிறார்கள். ஆக இங்கு ஊஞ்சலை ஆட்டுவது போலவே இந்த சந்தம் அமைந்திருப்பது ஒரு மிகப்பெரும் சிறப்பாக திகழ்கிறது என்று நாம் காண்போம். ஆக முதல் பாடல், வடங்குள் மணி ஊசல் மேலீறி ஐய உடங்கொருவர் கை நிமிர்த்து அங்கு ஒற்றை மேல் ஊக்க என்று சொன்னால், வடங்களை கொண்ட அழகிய ஊசல் மீது இருத்தி என்று சொன்னால், அதாவது வடக்கயிறுனாலும் ஊசல் அமைப்பது உண்டு. ஏனென்றால் வடக்கயிறு என்று சொன்னால் அது தென்னை நாரிலே மிக பெரிதான வடங்களாக அமைத்திருப்பார்கள். அப்படி வடங்களால் அமைத்த நிலை மாறித்தான் தற்பொழுது இரும்பினாலான சங்கிலியால் அமைத்திருக்கிறார்கள். ஆனால் கிராமப்புறங்களிலே அவ்வளவு வசதி இல்லாத சாதாரண குழந்தைகள் கூட வைக்கோல் புரியிலே அங்கே மரக்கிளைகளை கட்டி அங்கே ஆடுகின்ற பழக்கத்தையும் நம்மால் காண முடிகிறது. ஆக வடங்கொள் மணிவூசல் மேலிரி உடங்கு ஒருவர் கை நிமிர்த்து என்று சொன்னால், அந்த வடம் போன்று இருக்கின்ற அந்த பகுதியிலே பல்வேறு மாணிக்கங்களை அங்கே பதித்திருக்கிறார்களாம். அப்படி என்றால் எவ்வளவு பெரிய செல்வ குடும்பம் என்று பார்த்து கொள்ளுங்கள். ஆகையினாலே வடங்களை கொண்ட அழகிய ஊசல் மேலே ஒருத்தி என்ன செய்கின்றான், மணி ஊசல் என்றால் மணிபதிக்கப்பட்ட அந்த ஊசல், அதாவது ஊஞ்சல். அந்த ஊஞ்சலிலே ஆக ஒருத்தியை அமர வைத்து மற்றொருத்தி என்ன செய்கிறார் என்றால், நிற்பவர்களிலே ஒருத்தி ஆக ஒருவர் கை நிமிர்த்து அங்கு ஒற்றை மேல் ஊக்க என்று சொன்னால், நின்றாரிலே ஒருவர் கையை நிமிர்த்து ஒற்றை தாளத்தோடு மேலே செலுத்துகிறாள் என்று சொல்லுகிறார். ஆக ஒருத்தி பாடல் பாட, ஒருத்தி அந்த ஊஞ்சலை அசைக்க, அடுத்து ஒருத்தி தாளமிட, இப்படி ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமுமாக அந்த ஊஞ்சலை அவர்கள் விளையாடி மகிழ்கிறார்கள் என்று சொல்லி இங்கே இளங்கோவடிகள் சொல்லி இருக்கிறார்கள். ஆக வடங்குள் மணி ஊசல் இரி ஐய, ஐயன்னா மெல்ல என்று பொருள். ஆக மெல்ல தள்ளுகிறார்களாம். ஏன்னா முதலில் மெதுவாக தள்ளுவார்கள், நேரம் போக போக கொஞ்சம் சற்று வேகமாக தள்ளுவார்கள், அப்புறம் தானாக அந்த ஊசல் ஆடிக்கொண்டே இருக்கும். இறுதியிலே அந்த ஊசலில் அமர்ந்திருப்பவள் தன்னுடைய பாதத்தை தரையிலே தோய்த்து அந்த ஊசலை நிறுத்தி கொள்வாள். பிறகு மற்றொருத்தி அமர்வாள், மற்றொருத்தி அமர்ந்த பின்னாலே வேறொருத்தி அந்த ஊசலை அசைப்பாள். இப்படியெல்லாம் விளையாடக்கூடிய விளையாடல் தான் இந்த ஊசல் வரி. அப்படித்தான் இங்கே இளங்கோவடிகள் அமைத்திருக்கிறார். ஆக வடங்கொள் மணி ஊசல் ஒருவர் ஐய உடங்கு ஒருவர் கை நிமிர்ந்து அங்கு ஒற்றை மேல் ஊக்க. ஆக வடங்களை கொண்ட அழகான ஊசல் மேலே ஒருத்தியை அமர வைத்து நிற்பவர்கள் இருவரிலே ஒருவர் கையை நிமிர்த்து ஒற்றை தாளத்தோடு மேலே செலுத்தினார்கள். அப்படி மேலே செலுத்தும் பொழுது யாரை புகழ்ந்து பாடுகிறார்கள் என்று சொன்னால், கடம்பு முதல் தடிந்த காவலனை பாடி குடங்கை நெடுங்கண் பிறழ ஆடாமோ ஊசல் என்று சொல்கிறார். ஆக கடப்ப மரத்தை காவல் மரமாக கொண்டவர்கள் கடம்பர்கள் என்று சொல்லக்கூடிய கடற்கொள்ளையர்கள். அந்த கடற்கொள்ளையர்களை அழித்தவன் கடல் பிறக்கு ஒட்டிய செங்குட்டுவன் என்பவன். அந்த செங்குட்டுவன் என்ன செய்தான் என்று சொன்னால், அவருடைய கடம்ப மரங்களை எல்லாம் அழித்து அந்த கடற்கொள்ளையர்களையும் அழித்து ஒழித்தான். அப்படிப்பட்ட சேரமன்னனுடைய புகழை பாடிக்கொண்டு அடுத்து குடங்கை நெடுங்கண் என்று சொன்னார். அதாவது உள்ளங்கை போன்ற நீண்ட கண்களை உடையவர்களாம் அந்த தோழிமார்கள். ஆக உள்ளங்கை போன்று நீண்ட கண்களை உடைய நம்முடைய கண்கள் பிறழுமாறு, பிறழா அப்படின்னா பிறழா என்றால் பிறழுமாறு ஆடாமோ ஊசல், நாம் ஊஞ்சலாடி விளையாடுவோம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஆக ஒருத்தியை அந்த ஊசலிலே அமர்த்தி வைக்கிறார்கள், மற்றொருத்தி பின்னாலே இருந்து தள்ளுகிறாள், அதுவும் மெதுவாக தள்ளுகிறாள். அப்படி தள்ளும் பொழுது மற்றொருத்தி பாடல் பாடுகிறாள். யாரை புகழ்ந்து பாடுகிறாள் என்று சொன்னால், கடப்ப மரத்தை காவல் மரமாக கொண்டிருந்த கடற்கொள்ளையர்களாகிய கடம்பர்களை வென்று முடித்த கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவனுடைய அந்த புகழை பாடிக்கொண்டு ஒற்றை தாளத்தோடு அங்கே பாடி ஆடி மகிழ்கிறார்கள் என்று சொல்லி இங்கே இளங்கோவடிகள் சொல்லியிருக்கிறார். அடுத்து
கொடுவில் பொறிவாடி ஆடாமோ ஊசல். வளைந்த வில்லினுடைய இலச்சினை, இலச்சினை முத்திரை என்று பொருள். ஆக வில் என்பது சேரர்களுக்கு உரிய முத்திரை. ஆக வளைந்த வில்லின் இலச்சினையை பாடி நாம் ஊசலாடுவோம் என்று சொல்லி இங்கே சொல்லியிருக்கிறார். அடுத்து இரண்டாவது பாடல்ல, ஓரைவர் ஈரைம்பதின்மர் உடன்றெழுந்த போரில் பெருஞ்சோறு பொற்றாது தான் அளித்த சேரன் பொறையன் மலையன் திறம்பாடி காட்சை குழலாட ஆடாம ஊசல் கடம்பெறிந்த ஆபாடி ஆடாம ஊசல் என்று இரண்டாவது பாடல்ல சொல்லுகிறார். என்ன? அதாவது பெருஞ்சோற்று உதியஞ்சேரலாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு சேர மன்னன். அவன் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடைபெற்ற போரிலே பெருஞ்சோற்றை அளித்தவன், அவர்களுக்கு உணவளித்தவன் அந்த பெருஞ்சோற்று உதயஞ்சேரலாதன். அதான் ஓரைவர் என்றால் பாண்டவர்கள் என்று பொருள். ஈரைம்பதின்மர் என்றால் நூற்றுவர், அந்த நூற்றுவர் கௌரவர்கள். உடன்று எழுந்த போரில், இருவருக்கும் இருவர் பக்கமும் நடைபெற்ற அந்த போரிலே பெருஞ்சோறு போற்றாது தானளித்த சேரன். ஆக மிக அந்த இரண்டு பக்கத்து படைகளுக்கும் உணவு அளித்து காப்பாற்றியவன் சேரமன்னன். அந்த சேரமன்னன் யார் என்றால் பெருஞ்சோற்று உதியஞ்சேரலாதல். அப்படிப்பட்ட பொறையன் மலையன் திறம்பாடி, ஆக அப்படிப்பட்ட சேரனுடைய இயல்பினை புகழ்ந்து பாடி கார்சை குழலாட ஆடாமோ ஊசல். கார்ன மேகம் அர்த்தம், மேகம் போன்ற கூந்தல் அலையுமாறு நாம் ஊசலாடுவோம் என்று சொல்லி அந்த தோழிமார்கள் சொல்லுகிறார்கள். அடுத்து கடம்பெறிந்தவா பாடி ஆடாமோ ஊசல். ஆக கடம்பர்களை அழித்து அந்த கடப்ப மரமாகிய காவல் மரங்களையும் வெட்டிய அந்த கடல் புற கூட்டிய செங்குட்டுவனையும் புகழ்ந்து நாம் ஊசலாடுவோம் என்று சொல்லி இரண்டாவது பாடலை சொல்லுகிறார். மூன்றாவது பாடல், வன்சொல் யவனர் வளநாடு வன்பருங்கல் தென்குமரி ஆண்ட செருவில் கயல் ஒலியான் மண்பதை காக்கும் கோமான் மன்னன் திறம்பாடி மின்சை இடைநுடங்க ஆடாம ஊசல் விரல்வில் பொறியாடி ஆடா பொறிபாடி ஆடாம ஊசல் என்று சொல்லுகிறார். இங்கே என்ன சொல்லுகிறார்னா, வன்சொல் யவனர் வளநாடு என்று சொன்னால் கொடும் சொல்லினை உடைய பிரதேசத்தவர் என்று பொருள். யவனர் என்று சொன்னால் இங்கே பிரதேசத்தவர், அந்த பிரதேசத்தவருடைய வளநாட்டினையும். ஆக வன்சொல் யவனர் வளநாடு என்று சொன்னால், ஆக வெளிநாட்டை சார்ந்த யவனர்களுடைய அந்த நாட்டினையும் வென்றவன் எங்கள் சேரமன்னன். அதற்கடுத்து வன்பருங்கள் தென்குமரி ஆண்ட என்று சொன்னால், இமை அடுத்து வன்பெரும் கல் என்றால் வடக்கே இருக்கின்ற இமயமலை என்று பொருள். ஆக வெளிநாட்டிலே சென்று அந்த வெளிநாட்டவர்களையும் வென்றவன் எங்கள் சேரமன்னன். அடுத்து அங்கே இமயம் வரை படையெடுத்து சென்று இமயமலையை வென்றவன் எங்கள் சேரன். ஆக இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்று அவனுக்கு பெயர். அது மட்டுமின்றி பாண்டியனையும் வெற்றி கொண்டானாம் ஒரு சேரன். ஆக தென்குமரியையும் ஆண்ட என்று சொல்லுகிறார். ஆக வன்சொல் யவனர் வளநாடு, அப்புறம் வன்பெருங்கல், அப்புறம் தென்குமரி. ஆக இப்படி மூவகைப்பட்ட நாட்டையும் ஆண்டு செருவில் கயல் புலி புலியான், செருவில் கயல் புலியான் என்று சொல்லுகிறார். ஆக போர்க்குரிய தமிழ்நாட்டு சின்னமான வில் கயல் புலி ஆகிய மூன்று முத்திரைகளையும் உடையவன் எங்கள் சேரமன்னன் என்று சொல்லுகிறார். சொல்லும் பொழுது இதற்கு உரையாசிரியர் ஒரு புதிய விளக்கம் தருகிறார். ஆக இங்கே நாம் படிக்கும் பொழுது, ஆக சேரமன்னன் வெளிநாட்டையும் வென்றவன், மிலேச்ச நாட்டையும் வென்றவன், இமயமலை வரை படையெடுத்து வென்றவன், அடுத்து பாண்டியனையும் வென்றவன் என்ற பொருள்படச் சொல்லுகிறோம். ஆனால் உரையாசிரியர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், மூவேந்தருளே ஒருவன் பெருமையை சொல்லும் இடத்து ஏனைய இருவருடைய கொடியையும் இலச்சினையும் அவனுக்கு ஏற்றி உரைப்பது வழக்கு என்று சொல்லுகிறார். ஆக இங்கே புகழப்படுபவன் சேரன், இருந்தாலும் சோழனுடைய இலச்சினையும் பாண்டியனுடைய இலச்சினையையும் இணைத்து பேசுவது ஒரு மரபு என்று இங்கே உரையாசிரியர் சொல்லுகிறார். ஆக சேரனுக்குரியது வில், பாண்டியனுக்குரியது கயல், சோழனுக்குரியது புலி. ஆக மூன்று இலச்சனைகளையும் இணைத்து இங்கே ஆசிரியர் பாடியிருக்கிறார் என்று இங்கே உரையாசிரியர் நாமு வேங்கடசாமி நாட்டார் ஐயா அவர்கள் குறித்திருக்கிறார்கள். ஆகையினால நாம் அதையே அந்த உரையையே கொள்ளலாம். ஆகையினாலே பிளச்சர்களாக இருக்கின்ற வெளிநாட்டையும் இமயமலையையும் தென்குமரையையும் ஆண்டவனும், அடுத்து வில் கயல் புலி
புலி ஆகிய தமிழ்நாட்டு அரசர்களாகிய மூவேந்தருக்கு உரிய அடையாளத்தை கொண்டவருமாகிய சேரனுடைய புகழை பாடிக்கொண்டு மின்சை இடைநுடங்க ஆடாமோ ஊசல், மின்னல் போன்ற நம்முடைய இடை அசையுமாறு நாம் பாடல் பாடிக்கொண்டு நாம் ஊசலாடுவோம். விரல் வில் கொடி பாடி ஆடாமோ ஊசல், வெற்றி பொருந்திய வில் இலச்சனையை புகழ்ந்து பாடிக்கொண்டு நாம் ஊசலாடுவோம் என்று சொல்லுகிறார். ஆக இந்த மூன்று பாடலும் ஊசல் வரியாக அமைத்திருக்கிறார். அருமையான இசைப்பாடல். அந்த பாடலை மட்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். வடங்கொள் மணி ஊசல் மேல் இரி ஐய உடங்கொருவர் கை நிமிர்ந்தாங்க ஒற்றை மேல் ஊக்க கடமு முதல் தடிந்த காவலனை பாடி குடங்கு நெடுங்கண்பிரழ ஆடாம ஊசல், கொடுவில் பொறிவாடி ஆடாம ஊசல், ஒரைவர் இரண்பு உடன்றெழுந்த போரில் பெருஞ்சோறு போற்றாது தானளித்த சேரன் பொறையன் மலையன் திறம்பாடி காசை குழலாட ஆடாம ஊசல், கடம்பெறிந்த ஆபாடி ஆடாம ஊசல், வன்சொல் யவனர் வளநாடு வன்பெருங்கல் தென்குமரி ஆண்ட செருவில் கயர்புலியான் மண்பதை காக்கும் கோமான் மன்னன் திறம்பாடி, மின்சை இடை முடங்க ஆடாம ஊசல், விரல்வில் பொறிபாடி ஆடாம ஊசல் என்று ஊசல் வரி பாட்டை சொல்லி முடிக்கின்றார். அடுத்து வள்ளைப்பாட்டு. அடுத்து வள்ளைப்பாட்டு. வள்ளை என்று சொல்வதற்கு உரல் என்று பொருள். ஆக வள்ளைப்பாட்டு என்றால் உரலிலே குற்றும்போது பாட்டு பாடுகின்ற ஒரு வகையான பாட்டு என்று பொருள். ஆக சில காலங்களுக்கு முன்பாக கிராமங்களிலும் சரி நகரங்களிலும் சரி எல்லோருடைய வீடுகளிலும் நான்கு வகையான ஒரு பொருட்கள் இருந்திருக்கின்றன. அதாவது கல்லாலே செய்து அதை பயன்படுத்துவார்கள். அதை ஆட்டு உரல் என்று ஒரு உரல் இருக்கும், அதே மாதிரி குத்து உரல் என்ற ஒரு உரல் இருக்கும், அம்மி என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கும், திருகை என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கும். இந்த நான்கு வகையான கற்களால் அமைந்த கருவிகள் இல்லாத வீடே இல்லை என்ற நிலை ஒரு காலத்தில் இருந்தது. இப்பொழுது அவையெல்லாம் இயந்திரமயம் ஆன பின்னாலே அவையெல்லாம் இன்றைக்கு காட்சி பொருள்களாக ஆகிவிட்டன. அதில் இப்பொழுது கேட்கின்ற இளம் வாசகர்கள் புரிந்து கொள்வதற்காக இந்த செய்தியை சொல்லுகிறேன். ஆட்டு உரல் என்று சொன்னால் மேலே ஒரு குழவி இருக்கும், அது சிறிய உயரத்திலே இருக்கும். அதில் என்ன செய்வார்கள் என்றால் மாவை ஆட்டுவார்கள். ஆக இட்டலி தோசை போன்றவற்றுக்கு மாவை ஆட்டுகின்ற உரலுக்கு பெயர் ஆட்டு உரல் என்று பெயர். அதுபோல மாட்டுக்கு பருத்தி கொட்டை இவையெல்லாம் ஆட்டுவதற்கு அந்த உரலை பயன்படுத்துவார்கள். அடுத்து குத்து உரல் என்று சொன்னால் அரிசியை உம்மி நீக்கி அங்கே அதாவது நெல்லை அதிலே போட்டு அந்த உம்மி நீக்கி அரிசி ஆக்குவதற்காகவும் சோளம் கம்பு முதலியவற்றை இடிப்பதற்காகவும் பயன்படுத்துகின்ற உரலுக்கு பெயர் குத்து உரல் என்று பெயர். அம்மி என்பது பல்வகை மசாலாக்கள் ஆக மிளகாய் மஞ்சள் சீரகம் போன்றவற்றை அரைப்பதற்காக பயன்படுத்துகின்ற அந்த கல்லுக்கு பெயர் அம்மிக்கல் என்று பெயர். அடுத்து திருகை என்று சொன்னால் அது சோளம் அடுத்து வேறு சில அந்த உமி உள்ள பொருட்களை எல்லாம் அதை என்ன செய்வார்கள் என்று சொன்னால் வட்ட வடிவத்திலே இருக்கும் ஒரு கைப்பிடி ஒன்று இருக்கும், அதை சுழற்றி சுழற்றி அதிலே இருந்து உமியை நீக்குகின்ற ஒரு பழக்கமும் உண்டு. இப்படி ஆட்டு உரல் குத்து உரல் அம்மி திருகை ஆகிய நான்கு விதமான கற்களால் அமைந்த இந்த கருவிகள் இல்லாத வீடே இல்லை என்று ஒரு காலத்திலே இருந்தது. அப்படி இங்கே வள்ளைப்பாட்டு என்று சொல்லும் பொழுது குத்து உரலை இங்கே குறிப்பிடுகின்றார். குத்து உரல் என்று சொன்னால் சற்று உயரமாக இருக்கும், இரண்டு பெண்கள் பெண்களிலே ஒரு பக்கம் ஒரு பெண் ஒரு உலக்கை வைத்துக் கொண்டிருப்பார், மற்றொரு பக்கத்திலே மற்றொருத்தி கையிலே உலக்கை வைத்திருப்பார். இருவரும் என்ன செய்வார்கள் என்றால் மாறி மாறி அந்த குத்துரலிலே உலக்கையால் குற்றுவார்கள். அப்படி குற்றும் பொழுது என்ன செய்வார்கள் என்றால் வரையோடு என்று ஒரு வகையான ஓடு அந்த ஓட்டை வைத்து இடிப்பதும் உண்டு. அல்லது என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அதாவது மூங்கிலால் ஆன ஒரு கூடை போல அங்கே நடுவிலே துளை இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு
வட்டமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒன்று இருக்கும். அப்ப அதுக்கு பேர் குத்தாணி என்றெல்லாம் கூட சொல்லுவார்கள். அதை நடுவிலே வைத்து, ஏனென்றால் அந்த மா ஆனது வெளியிலே என்ன செய்யக்கூடாது என்றால் அது குதித்து வெளியே வரக்கூடாது என்பதற்காக அதை வைத்துக் கொண்டு இரண்டு பெண்கள் மாறி மாறி அங்கே உலக்கையால இடிப்பார்கள். அப்படி இடிக்கும் பொழுது அந்த இரண்டு கையிலும் அவர்கள் அந்த உலக்கையை லாவகமாக குற்றுவதையெல்லாம் அடியன் இளம் வயதில் பார்த்திருக்கின்றேன். ஏனென்றால் இப்படிப்பட்ட சூழல் உள்ள விவசாய குடும்பங்கள் இன்றைக்கு மிக குறைந்து போய்விட்டன. ஆகையினாலே இவ்வளவு விளக்கங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்வார்கள் என்றால் அந்த கையிலே உலக்கையை போடும்பொழுது ஹாசோ 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 ஆசோ என்ற அந்த ஒரு ஒற்றை லயத்தோடு அவர்கள் பாடல் பாடுவார்கள். இங்கே எடுத்துக்காட்டுக்காக ஒரு நாட்டுப்புற பாடலை சொல்லி அதே சந்தத்திலே இங்கே இளங்கோவடிகள் அமைத்திருப்பதையும் சொன்னால் நமக்கு எவ்வளவு பெரிய வியப்பாக இருக்கிறது என்று பாருங்கள். இங்கே நாட்டுப்புற பாடல் ஒன்று, வீதியிலே கல்லுறலாம் முத்து தில்லாலே, வீசி வீசி குத்துறலாம் முத்து தில்லாலே, ஆசோ 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 ஆசோ, வீசி வீசி எடுத்துலக்கை முத்து தில்லாலே, விரலு பக்கம் நோகுதமா முத்து தில்லாலே, ஆசோ 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 ஆசோ, அடுத்ததொரு கல்லுறலாம் முத்து தில்லாலே, ஆடி ஆடி குத்துறலாம் முத்து தில்லாலே, ஆசோ 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 ஆசோ. இப்படி நாட்டுப்புற பாடல்ல அமைந்திருக்கிறது. அந்த நாட்டுப்புற பாடலுடைய சந்தத்தை உள்வாங்கி இங்கே இளங்கோவடிகள் பாடியிருப்பது நமக்கு மிகப்பெரும் வியப்பை தருகிறது. அதிலே மூன்று பாடல்களிலே, முதல் பாடலிலே சோழனை புகழ்ந்தும், இரண்டாம் பாடலிலே பாண்டியனை புகழ்ந்தும், மூன்றாவது பாடலிலே சேரனை புகழ்ந்தும் பாடி இறுதியிலே அங்கே கண்ணகி தெய்வம் தோன்றி சேரனை வாழ்த்துவதாக முடிக்கின்றார். அப்படிப்பட்ட வள்ளைப்பாட்டை நாம் காண்போம். முதல் பாடல், திங்கரும்பு நல்லுலக்கை ஆக செழுமுத்தம், திங்கரும்பு நல்லுலக்கை ஆக செழுமுத்தம், பூங்காஞ்சி நிழல் அவைப்பார் புகார் மகளிர், பூங்காஞ்சி நிழல் அவைப்பார் புகார் மகளிர், ஆசோ 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 ஆசோ, திங்கரும்பு நல்லுலக்கை ஆகச் செழுமுத்தம், பூங்காஞ்சி நீழல் அவைப்பார் புகார் மகளிர், ஆழிக்கொடி திந்தேர் செம்பியன் வம்பலர்தார் பாழித்தடவரை தோல் பாடலே பாடல், ஆசோ 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 ஆசோ, பாவைமார் ஆரிக்கும் பாடலே பாடல், ஆசோ ஆசோ என்று முதல் பாடலிலே சோழனை புகழ்ந்து பாடுகிறார். இங்கே புகார் மகளிர் என்று சொன்னால் பூம்புகார் என்று சொல்லக்கூடிய சோழனுடைய தலைநகரிலே இருக்கின்ற அந்த பெண்கள் எதை உலக்கையாக கொண்டிருக்கிறார்களாம், தீங்கரும்பு நல் உலக்கையாக, ஆக நன்றாக முற்றிய இனிக்கின்ற கரும்பை உலக்கையாக கொண்டு, பூங்காஞ்சி நீழல் பூத்திருக்கின்ற காஞ்சி மரத்தினுடைய நிழலிலே என்ன செய்கின்றார்கள், செழு முத்தம் அவைப்பார், அவைப்பார் என்றால் குற்றுவார்கள் என்று பொருள். ஆக அங்கே என்ன செய்கின்றார்கள், காஞ்சி மரத்து நிழலிலே முத்துகளை உள்ளே போட்டு உரலிலே போட்டு கரும்பு உலக்கையாலே குற்றுகிறார்களாம். இப்படி சொல்வது என்பது அந்த நாட்டினுடைய வளத்தை குறிக்கிறது. ஆக கருப்பு அதாவது நன்றாக முற்றிய கரும்புகள் அங்கே விளைந்திருக்கின்றன, அதையே உலக்கையாக அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். காஞ்சி மரத்து நிழலிலே உரலை அமைத்திருக்கிறார்கள். அந்த உரலுக்குள் முத்தினை போட்டு இடிக்கின்றார்களாம். யார், புகார் நகரத்து மங்கையர் என்று சொல்லுகிறார். ஆக தீங்கரும்பு நல்லுலக்கையாக செழுமுத்தம் பூங்காஞ்சி நீழல் அவைப்பார் புகார் மகளிர், அவைப்பார் என்றால் குற்றுவார்கள் என்று சொல்லுகிறார். அடுத்து அவர்கள் அங்கே குற்றும் பொழுது சோழனுடைய புகழை பாடிக்கொண்டு இடிக்கின்றார்கள். அப்படி சோழனுடைய புகழ் என்னவா, ஆழிக்கொடி திண்டேர் செம்பியன் என்று சொல்லுகிறார். ஆக வலிமையான உருளை உடைய கொடிகட்டிய
திட்பமான தேர்களை உடையவன் சோழன். ஆக சோழன் ஊர்ந்து வருகின்ற அந்த தேரானது வலிமை உடைய உருளையை உடையது, அதாவது புலிக்கொடி கட்டி பறக்கக்கூடியது. அப்படிப்பட்ட சோழனுடைய புகழையும் வம்பலர் தார்பாழி தடவரைத்தோல் பாடலே பாடல். ஆகவே மனம் பரப்புகின்ற மாலை சூடிய வரிய மலை போன்ற அந்த தோளினை புகழ்ந்து பாடுகின்ற பாடல்தான் சிறப்புடைய பாடல் என்று சொன்னால், சோழனுடைய அவனுடைய சிறப்பான வலிமை பொருந்திய அந்த தோளின் புகழை பாடுகின்ற பாடல்தான் இந்த பாடல், வள்ளை பாடல் என்று சொல்லி பாடுகிறார்கள். மேலும் பாவைமார் ஆரிக்கும் பாடலே பாடல். அப்படிப்பட்ட மகளிர் மிகுந்த ஓசையிட்டு கொண்டு மகிழ்ச்சியோடு அவர்கள் அந்த வள்ளைப்பாட்டு பாடுகிறார்கள். அப்படிப்பட்ட பாடல்தான் சிறந்த பாடல் என்று சொல்லி இங்கே சோழனை புகழ்கின்றார்கள். அடுத்து பாண்டியனை புகழ்கிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் பாருங்கள். பாடல் சால் முத்தம் பவழ ஊலக்கையான் மாட மதுரை மகளிர் கூறுவரே ஆசோ ஆசோ வானவர்கோன் ஆடும் பயங்கியதோல் பஞ்சவந்தன் மீன கோடி பாடும் பாடலோ பாடல் ஆசோ ஆசோ வெப்பந்தார் நெஞ்சுனக்கும் பாடலோ பாடல் என்று சொல்லுகிறார்கள். ஆக பாடல் சால் முத்தம் பவழ உலக்கையால் மாட மதுரை மகளிர் குருவரே, மாடங்கள் நிறைந்த மதுரையில் இருக்கின்ற பாண்டிய நாட்டு பெண்கள் என்ன செய்கின்றார்கள், பவள உலக்கையினாலே என்ன செய்கின்றார்கள், அந்த உரலிலே முத்துகளை போட்டு அவர்கள் இடிக்கிறார்களாம். ஆக சோழ நாட்டு மக்கள் கரும்பை உலக்கையாக கொண்டு முத்துகளை உள்ளே போட்டு இடித்தார்கள். இங்கே பாண்டிய நாட்டு மக்கள் என்ன மகளிர் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், இங்கே பவழ உலக்கையை வைத்துக் கொண்டு முத்துகளை அங்கே உரலிலே போட்டு இடிக்கின்றார்களாம். அப்படி இடிக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்கின்றார்கள், பாண்டியன் புகழை பாடுகிறார்கள். வானவர்கோன் ஆரம் வாங்கியதோல் பஞ்சவந்தன் மீன கோடி பாடும் பாடலோ பாடல். ஆக இந்திரன் அளித்த மிகப்பெரிய பூணாரம், அதாவது 100 பேருக்கு மேல் தூக்கி வந்த கனமான ஒரு மாலையை அணிவித்து உக்கிர பெருமொழியை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைத்தான் இந்திரன். ஆனால் அந்த உக்கிரகுமார பெருவழுதியோ முருகனுடைய அம்சமாக இருந்ததினாலே அந்த இந்திரன் கொடுத்த ஆரத்தை தன்னுடைய தோளிலே தாங்கிக் கொண்டான். அப்படிப்பட்ட உக்கிர பெருவழுதியினுடைய புகழை பாடிக்கொண்டு அடுத்து வானவர்கோன் வானவர்கோன் என்று சொன்னால் இந்திரன் ஆரம் வாங்கிய தோள், அவன் போட்ட அந்த ஆரத்தை மாலையை தோளிலே தாங்கி கொண்ட பஞ்சவன், பஞ்சவன் அல்ல என்றால் பாண்டியன், பாண்டியனுடைய மீன கொடிபாடும் பாடலே பாடல். அப்படிப்பட்ட அவனுடைய அந்த பாண்டியனுடைய மீன்கொடி இருக்கிறதே கயல் கொடி, அந்த கயல் கொடியை புகழ்ந்து பாடுகின்ற பாடல்தான் சிறந்த பாடல் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அங்கே உரலிலே இடிக்கின்றார்கள். அடுத்து வேப்பந்தார் நெஞ்சுணக்கும் பாடலோ பாடல். ஆக உள்ளத்தை வாட்டுகின்ற வேப்ப மாலையினை பாடுகின்ற பாடலே சிறப்புடைய பாடல். ஆக வேப்ப மாலை என்பது பாண்டியர்க்கு உரியது. அடுத்து சேரனை புகழ்ந்து பாடுகின்ற அந்த பாடல் சந்தூரலில் பெய்து தகைசால் அணி முத்தம் வஞ்சி மகளிர் குருவரே வான்கோட்டால் ஆசோ ஆசோ சந்தூரலில் பெய்து தகைசால் அணி முத்தம் வஞ்சி மகளிர் குருவரே வான்கோட்டால் கடந்தடுதார் சேரன் கடம்பெறிந்த பாத்தை கடந்தடுதார் சேரன் கடம்பெறிந்த வார்த்தை படர்ந்த நீளம் போர்த்த பாடலே பாடல் ஆசோ ஆசோ பணந்தோடு உழங்க வரும் பாடலே பாடல் ஹாசோ ஹாசோ என்று சேரனை புகழ்ந்து பாடுகிறார்கள். என்ன செய்கின்றார்கள், உரல் வைது தகைசால் அணிமுத்தம் வஞ்சி மகளிர் குருவரே வான்கோட்டால்
என்று சொன்னால் இவர்கள் உலக்கையாக வைத்திருப்பது என்னவென்றால் யானை தந்தம். அந்த யானை தந்தத்தை உலக்கையாக வைத்துக் கொண்டு அவர்கள் அந்த உரலிலே இவர்களும் முத்துகளை போட்டு இடிக்கின்றார்கள். ஆக சோழர் குலப்பெண்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் கரும்பினை உலக்கையாக வைத்து முத்தினை உரலே போட்டு இடிக்கின்றார்கள். பாண்டிய நாட்டு பெண்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் பவள உலக்கையை வைத்து முத்துகளை போட்டு அவர்கள் குற்றுகிறார்கள். இந்த சேர நாட்டு பெண்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் ஆக சந்தன மரத்தாலாகிய உரலிலே அவர்கள் போடுகிறார்கள். ஏனென்றால் அங்கே சேர நாட்டிலே சந்தன மரங்கள் மிகுந்திருக்கும். ஆக சந்தன மரத்தாலாகிய உரல், ஆக மற்ற உரல்கள் எல்லாம் எவையால் ஆனது என்று சொல்லப்படவில்லை. ஆகையினால் இங்கே சந்தன மரத்தாலாகிய உரல் என்று சொல்லுகிறார். ஆக சந்தன மரத்தாலாகிய உரலிலே முத்துகளை போட்டு யானை கொம்பினாலே யானை தந்தத்தினாலே அந்த பெண்கள் குற்றுகிறார்கள். யார்? வஞ்சி நகரத்து மங்கையர். வஞ்சி நகரம் என்பது சேரனுடைய தலைநகரம், மதுரை என்பது பாண்டியனுடைய தலைநகரம், புகார் என்பது சோழனுடைய தலைநகரம். ஆகையினாலே இந்த சேரகுலத்து பெண்கள் எல்லாம் என்ன செய்கின்றார்கள் அங்கே, அதாவது சந்தன மரத்தால் ஆகிய உரலிலே முத்தினை உள்ளே போட்டு யானை தந்தத்தினாலே உரல், அதாவது உலக்கையை வைத்துக் கொண்டு குற்றுகிறார்கள் என்று சொல்லி அங்கே பாடுகிறார்கள். கடந்து அடுகார் சேரன் கடம்பெறிந்த வார்த்தை படர்ந்த நிலம் போர்த்த பாடலே பாடல். ஆக கடப்ப மரங்களை காவல் மரமாக கொண்டிருக்கின்ற அந்த கடம்பர்களை வென்றானே அந்த சேரமன்னன். அந்த சேரமன்னனுடைய புகழை பாடுவதுதான் சிறந்த பாடல் என்று சொல்லி அவர்கள் பாடுகிறார்கள். பணந்தோடு உலங்கவரும் பாடலே பாடல். உள்ளத்தினை இருக்கின்ற அந்த பணம்பு மாலை இருக்கிறதே சேரனுக்குரிய அடையாள மாலை. அந்த அடையாள மாலையை பாடுகின்ற பாடல்தான் சிறப்பான பாடல் என்று சொல்லுகிறார். ஆக இங்கே சோழனை புகழும் பொழுது மருதவள நிலத்தை சொல்லுகிறார். ஏனென்றால் மருத நிலத்திலேதான் கரும்பு சிறப்பாக வளரும், காஞ்சி மரம் மருத நிலத்தில் தான் இருக்கும். அடுத்து பாண்டியனை சொல்லும் பொழுது கடல் வளத்தை அங்கே சொல்லுகிறார். அடுத்து சேரனை சொல்லும் பொழுது மலை வளத்தை சொல்லுகிறார் என்று சொல்லி இங்கே உரையாசிரியர் குறிப்பிட்டிருப்பது மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. இறுதியிலே அங்கே கண்ணகியானவள் தோன்றி என்ன செய்கிறாள் என்றால் அதாவது சேரனுடைய சிறப்பினை வாழ்த்தி முடிக்கின்றாள். அது இறுதி பாடல். ஆங்கு நீள்நில மன்னர் நெடுவில் பொறையன் நல் தாள் தொழார் வாழ்த்தல் தமக்கு அரிது சூழ் ஒழிய எம் கோமடந்தையும் எம் கோமடந்தையும் ஏத்தினாள் நீடூழ் செங்குட்டுவன் வாழ்க என்று சொல்லி முடிக்கின்றார். ஆக அந்த பாடலுடைய பொருள் என்ன? ஆங்கு நீள்நில மன்னர் நெடுவில் பொறையன் நல் தாழ் தொழார் வாழ்த்தல் தமக்கு அரிது. ஆக நெடிய வில்லாகிய அந்த பொறியினை உடையவன், ஆக வில்லாகிய இலச்சினையை உடைய அந்த சேரனுடைய நல்ல திருவடியை வணங்காமல் இருக்கின்ற நிலவேந்தர்கள், ஆக அவனுக்கு எதிரியாக இருக்கின்ற பகைவேந்தர்கள் அவனை வாழ்த்துவது அரிதாகும் என்று சொல்லுகிறார். ஆக நீள்நில மன்னர் நெடுவில் பொறையன், பொறையன் என்று சொன்னால் இங்கே சேரனை குறிக்கின்ற சொல். அந்த சேரனுடைய திருவடியை வணங்காத பகைவர்கள் வேண்டுமானால் இந்த சேரனை வாழ்த்தாமல் இருக்கலாம். ஆனால் சூழ் ஒளிய எம் கோமடந்தையும் ஏத்தினாள், ஆக பத்தினி கடவுளாக இருக்கின்ற எங்கள் கோமகள் யார்? கண்ணகி. ஆக எம் கோமகளாகிய பத்தினி கடவுள் இருக்கிறாளே கண்ணகி, அந்த கண்ணகி என்ன செய்தாள் என்றால் ஆக அந்த பத்தினி கடவுள் நிலவி, அதாவது என் கோமடந்தையும் ஏத்தினாள் நீடூழி செங்குட்டுவன் வாழ்க என்று. செங்குட்டுவன் நீடூழி வாழ்வானாக என்று எங்கள் பத்தினி கடவுளாகிய மங்கள தேவியாக இருக்கின்ற எங்கள் அம்மன், அதாவது கண்ணகி அம்மன் வாழ்வானாக என்று வாழ்த்தினாள். அது ஒன்றே போதுமானது. ஆக தன்னுடைய உயிர் பிரிந்த நிலையிலே தேவலோகத்தை அடைந்த நிலையிலே கொண்டாடியவன் யார் என்று சொன்னால் சேரன். அவன் இமயமலையிலே
கல்லெடுத்து வந்து கனக விஜயரை சுமக்க வைத்து ஒரு படிமம் அமைத்து கங்கையிலே நீராட்டி கொண்டு வந்து கோட்டம் அமைத்து தெய்வமாக வழிபட்டான் அல்லவா. ஆகையினாலே அந்த பத்தினி தெய்வமாகிய கண்ணகி சேரன் செங்குட்டுவனை நீடூழி வாழ்க என்று சொல்லி அந்த தெய்வ வடிவத்தில் இருந்து வாழ்த்தினாலே அந்த வாழ்த்து ஒன்றே போதுமானது என்று சொல்லி இங்கே வாழ்த்து காதையை நிறைவு செய்கின்றார். ஆக நாமும் இந்த காதையை நிறைவு செய்து அடுத்த காதையாகிய வரந்தரு காதையை காண்போம் என்று சொல்லி இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.